நம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே சில குறைபாடுகள் இருக்கின்றன அவைகளுக்கு வெவ்வேறான விளைவுகள் உண்டு இவைகளில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் சிலர் அந்த குறைகளை வெளியே காண்பிக்கிறோம் சிலர் அதை வெளியே காண்பிப்பதில்லை டாம் டெம்சே என்பவர் பிரபல கால்பந்து விளையாட்டு வீரர் விளையாட்டு மைதானத்தின் எந்த இடத்திலிருந்து அடித்தாலும் பந்து கோல் போஸ்டின் உள்ளே சென்றுவிடும் இதுதான் இவருடைய சிறப்பு அம்சம் இந்த விசேஷித்த தன்மையினால் இவர் உலக புகழ் பெற்றார் மேலும் இவருடைய காலத்தில் இவரைப்போல போல வேறு எவரும் விளையாடியதில்லை என்ற சரித்திரமும் படைத்தார் ஒருமுறை இவர் நூற்றி எண்பத்தி ஒன்பது அடி தூரத்திலிருந்து அடித்த பந்து சரியாக யாரும் தடுக்க முடியாதபடி கோலினுள் சென்றது இவரை குறித்த மற்றொரு சிறப்பு காரியம் என்னவென்றால் அவருடைய வலது கால் இடது காலை விட மிக குட்டையானது இவர் பிறக்கும் பொழுதே இந்த குறைபாடோடு பிறந்தவர்தான் அவருடைய குறைபாட்டை கேட்டபொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா சிறுவனாக இருக்கும்போதே அவர் எதை செய்ய முயற்சித்தாலும் அதை செய்யக்கூடியவராக இருந்தார் எந்த ஒரு காரியத்தை அவர் செய்ய துவங்கும் பொழுதும் அவருடைய பெற்றோர் இது உன்னால் முடியாது இதை நீ செய்யக்கூடாது என்று தடுப்பதில்லை சரீர பிரகாரமாக நான் செய்ய துணிந்த எதை குறித்தும் உன்னால் இது முடியாது என்று அவர்கள் சொல்வதே இல்லை என்றார் ஆம் உண்மையாகவே இத்தனை அருமையான பெற்றோரைப் பெற்ற இவர் நற்பெயறு பெற்றவர்தான் எந்த காரியத்தை குறித்தும் இது அவரால் முடியாது முடியாது என்று அவர்கள் எண்ணுவதும் இல்லை சொல்லுவதும் இல்லை ஆம் அன்பர்களே நமது குறைபாடுகளை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல வேளைகளில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை இரும்பு மூடி போட்டு மூடிவிடுகிறோம் உங்களால் கூடாத காரியங்கள் குறித்து நீங்கள் கடவுளை குறை கூறாதீர்கள் உங்களிடத்தில் இருப்பவைகளை குறித்து நன்றி உணர்வோடு கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக முன்னேறிச் செல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கூறி உங்களால் செய்யக்கூடியதை பிறருக்கு பயன் தரும் வகையில் செய்யுங்கள் கடவுள் உங்கள் முயற்சிகளை நிச்சயம் கனம் பண்ணுவார் நீங்களும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் உங்களால் அநேகரை மகிழ்ச்சிக்குள்ளே வழிநடத்தவும் முடியும் என்ன செய்வீர்களா